கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். தனித்திருத்தல் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 4:1. இயேசு ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் ஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் என்பது. கொரோனா என்ற கொள்ளை நோயின் தாக்கத்தை குறைக்க நடக்கும் போராட்டத்தில் தனித்து இருத்தல், தனிமைப்படுத்துதல் என்ற வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்தி ஒருவாறு அதில் முன்னேற்றமும் கூட அடைந்துள்ளோம். நல்லதுதான். நம்முடைய தேவ ஊழியத்திற்கு கூட தனித்திருத்தல் மிக மிக அவசியம் என்பதை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம். 30 வருஷமாக பொறுமையுடன் காத்திருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவுடனே தம்முடைய ஊழியத்தில் பிரவேசிக்க வேண்டியதுதானே நியாயம் என்று நாம் நினைப்போம். அவர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற உடனே அளவில்லா பரவசம் அடைந்தார். உடனே தம்முடைய ஊழியத்தில் பிரவேசிக்கும்படியான வல்லமையும் கூட பெற்றார். தம்முடைய ஊழியத்தை உடனே ஆரம்பிக்கத்தக்கதான எல்லாவித தகுதியும் அவருக்குள்ளிருந்த போதும் அவர் தமக்கு சீஷர்களை தெரிந்து கொள்ளாமலும் தம்மை சூழ்ந்து நின்ற ஜனங்களுக்கு எந்த விதமான உபதேசமும் செய்யாமலும் தனித்து வனாந்திரத்துக்கு தீவிரமாய் போன காரணம் என்ன என்று நாம் யோசிக்கலாம். அதாவது, தாம் உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை அவர் அறிந்திருந்ததால் அந்த வழியை ஆலோசிக்கும்படிக்கே தனித்து போனார் என்பதை நாம் எடுத்துக்கொண்ட வசனத்தின் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். அது தமக்கு எளிதாக தோன்றும் வழியல்ல. மேசியாவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த யூத ஜனங்கள் விரும்பின வழியும் கூட இல்லை. அருமை பிதா தமக்கு காட்டும் வழியிலே நடந்து தமது ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பினார். அந்த வழியை திட்டமாய் ஆலோசிக்கும்படிக்கே மனுஷரை விட்டு பிரிந்து மிகுந்த அமைதலான தனிமையான இடத்திற்கு ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டார் என்று புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தனித்திருக்கும் ஜீவியம் அநேகருக்கு கஷ்டமாக தோன்றும். எப்பொழுதும் ஜன சந்தடிக்குள் உலாவுவதும் அவர்களோடு பேசி காலத்தை கழிப்பதுமே சந்தோஷமாக தோன்றும். யாக்கோபு என்னும் பக்தன் பெரிய ஜெயம் பெறுவதற்கு முன்பாக தேவனோடு தனித்திருந்தார் என்பதை நாம் மறக்க முடியாது. அதே போலவே பரிசுத்த பவுல் தமது ஊழியத்தில் பிரவேசிக்கும் முன்பு அரபு தேசத்தில் தனித்திருந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இதிலிருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த தேவ பக்தர்கள் எல்லோருமே கர்த்தரோடு தனித்திருந்து தாங்கள் நடக்க வேண்டிய வழியை குறித்து போதிக்கப்பெற்றவர்களே என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். தங்களுடைய வேலையின் உத்தரவாதத்தை எவ்வளவுக்கு உணர்ந்தார்களோ அவ்வளவுக்கு மனுஷரை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்க நாடினார்கள். ஆனால் அநேக தேவ சமூகத்தில் தனித்திருக்க பயப்படுகிறார்கள். தங்கள் பாவம் தங்களை கண்டுபிடிக்கும் என்பதே அவர்களுடைய பயம். ஆகையால் அவர்கள் இங்கும் அங்கும் நடந்து யாரை கண்டாலும் பேசி சிரித்து இவ்விதமாக தங்கள் பாவங்களை மறந்துவிட பார்க்கிறார்கள். ஆனால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படவும் அழுக்கற கழுவப்படவும் தேவ வசனத்தின் ஆழமான ரகசியங்களை அறியவும் தேவனோடு முகமுகமாய் பேசவும் நமக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் தனிமையே நமக்கு ஏற்ற பரிசுத்த ஸ்தலம். நாம் செய்யும் ஊழியத்தில் வல்லமை காணப்படுவதும் எழுதும் புத்தகங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதும் மற்றவர்களோடு அன்பும் அனுதாபமாய் நடந்து கொள்வதும் கர்த்தரோடு நாம் தனித்திருப்பதால் உண்டாகும் பலனே. நமது ஆண்டவர் இந்த சமயத்தில் மாத்திரமல்ல, அவர் ஊழியத்தில் பிரவேசித்த பின்பும் கூட ஜனங்களை விட்டும் தமது அப்போஸ்தலரை விட்டும் அடிக்கடி தனித்து போனார் என்பதை நாம் மறுக்க முடியாது. மிகவும் பிரியமானவர்களே, தேவ ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பும் நமக்கு அறிவும் வல்லமையும் மாத்திரம் போதாது. அறிவும் வல்லமையும் அவசியம்தான். ஆனாலும் கூட அந்த ஊழியத்தை எவ்விதமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் தேவ ஆலோசனையை தேட வேண்டும். ஆனால் நாம் நமக்கு நலமாய் தோன்றுகிற வழியிலோ அல்லது மற்றவர்கள் நமக்கு காட்டுகிற வழியிலோ வேலை செய்ய விரும்புகிறோம். நம்முடைய பலத்தையும் காலத்தையும் வீணாக்குகிறோம். தேவன் நமக்கு காட்டுகிற வழியே ஆசீர்வாத வழி. அதுதான் நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த வழியை கண்டுபிடிப்பது ஜனக்கூட்டத்தில் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை செய்வதிலும் அல்ல, தனித்து போக வேண்டும். உத்தமர்களுக்கோ தனிமையைப் போல இன்பமான இடம் வேறில்லை. ஆண்டவர வழியை நமக்கு திட்டமாய் காட்டும்படி அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவ ஊழியம் அவர் காட்டும் வழியிலே தான் செய்யப்பட வேண்டும். தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க தேவனோடு தனித்திருக்க வேண்டும். இந்த அவசரமான உலகத்தில் ஒரு சில நிமிடங்களாவது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வேதத்தை ஆராய்ந்து தேவனுடைய சாயலை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். ஜபிப்போமா. எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரம பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்து எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை அளிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.